Hi guys. Hi, welcome. இது உங்க கிரேசி பேர் சேனல் and நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறது the cricket club cafe க்கு. சோ இது வந்து ஏன்னா அது அறுத்துறுத்து சொல்றேன்னா இதுக்கு முன்னுக்கு ரெண்டு மூணு டேக் நான் எடுத்துட்டேன் அதனால. இல்லை மூணாவது டேக் நான் மெயினா வந்தது காரணம் வந்து கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட்டோட சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரன்ட் இருக்கு. சோ உள்ளுக்கு வந்து கிரிக்கெட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ அதான் உள்ள போய் பார்த்தலாம்னு வந்திருக்கேன். எஸ் இன்டீரியர் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. சோ நாங்க உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன ஃபுட் இருக்கு. இது ஒரு ரெஸ்டாரன்ட் தான் கிரிக்கெட்னு சொன்னானே நீங்க ஏதாவது கிரிக்கெட் சம்பந்தமான யோசிப்பீங்க இல்ல இது ஒரு ரெஸ்டாரன்ட் தான் சோ உள்ளுக்கு போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல போறோம் வாங்க ஓகே ஸோ இங்கே வந்து கிரிக்கெட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க 25th வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதா ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க நான் கிரிக்கெட்டில் வேளாவோட சேர்ந்தப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ கிரிக்கெட் லவர்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உள்ளுக்க வந்தோடனே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது நாங்கள் இப்போ ஒரு 420 மாதிரி வந்திருக்கோம் பெருசாக க்ரௌடெல்லாம் இல்லை நீங்களே ஒரு 420 தான் ஸோ 420 சொன்னால் அதான் ஞாபகம் வந்துச்சு இதில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் வடிவாக இருக்குது அதை தாண்டி உள்ளுக்கு வந்து ஏசி போட்ட ஒரு இடம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் காட்டுற வீடியோவில் அவசியம் பார்த்தீங்களா எல்லாமே வந்து கிரிக்கெட் சம்பந்தமான ஐட்டங்களாகவே இருக்குது எஸ் இந்த கிரிக்கெட் கிளப்போட ஓனர் வந்து மெல்பர்ன்லே எம்சிஜிக்காக விளையாடின ஒருத்தராம் ஸோ அவருக்கு வந்து கிரிக்கெட் சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கார் ஸோ அதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசையாம் ஸோ இதையே ஒரு மியூசியம் மாதிரி செஞ்சுருக்கேன் எல்லா கிரிக்கெட்டர்ஸோட ஞாபகார்த்தமாக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை விட என்னென்னு சொன்னால் டான் பிரெட் அப்புறம் பிரைன் லாரா அண்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் அவைய நினைவுபடுத்துற நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல டிஃப்ரெண்ட் தீமாக இருக்கு இது வந்து நார்மலா வந்து இந்த கீழே இருக்கிறது வந்து நார்மலா அந்த வைன் மேக்கிங் அதுகளெல்லாம் இப்படி தானே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல நல்லா இருக்கு இது ஒரு கிரிக்கெட் லவரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இங்க விசிட் பண்ணணும் இப்போ எங்க சாப்பாடு ரெடியா இருக்குமா அதே மாதிரி இங்க நிறைய வந்து அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு சோ வந்து சங்ககார சீ ஃபுட் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது நல்ல குவான்டிட்டியாக இருக்குது நார்மலாக சில இடங்களில் வந்து நான் போகிறேன் நான் பட் அந்த குவான்டிட்டி வந்து பாஸ்தாவில் ரொம்ப குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது உண்மைதான் ஒரு கொஞ்சம் வச்சு அது நிறைய ஜூஸியாக தருவாங்க பட் இது ரொம்ப ஜூஸியாக இருக்குது ப்ளஸ் வந்து குவான்டிட்டியும் பெருசாக இருக்குது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த கார்லிக் பிரெட் கூட அதுக்கு தான் வந்திருக்கு பாஸ்தாக்கு வந்திருக்கா எஸ் பாஸ்தாக்கு தான் வந்திருக்கு அண்ட் இந்த ப்ரோன் பர்கரோட வந்து ஃப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு ரீசனபிளான அளவு தந்திருக்காங்க எஸ் அதே மாதிரி வந்து ப்ரோனும் வந்து பொறிச்சு உள்ளுக்கு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு மேலே வந்து அவகாடோலாம் வச்சு மேலே சோஸ் எல்லாம் போட்டு செமையாக செஞ்சுருக்காங்க நான் இதில் வந்து ப்ளீஸ் நார்மலாக வந்து ஃபொரின் ஸ்டைல் பர்கரில் தான் வந்து பர்கருக்கு வந்து அவகாடோ வைப்பாங்க உண்மையாக வந்து நாங்கள் பார்க்குறதே இல்லை நாங்கள் டேஸ்ட் பண்ணிடுவோமா ஃப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கு எஸ் அந்த ஜூஸியான பாஸ்தா பாஸ்தா ஸோ இது வந்து அந்த தெரியுதா நிறைய சீ ஃபுட் போட்டிருக்காங்க நான் வந்து எடுத்தப்பறம் குழம்பிட்டேன் சிக்கனாக சீ ஃபுட்டாண்டு ஸோ பாஸ்தா சாப்பிட்றதே ஒரு கலை சீஸியாக இருக்குல்ல செம சீஸியாக இருக்கு எஸ் நல்லா இருக்கா இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ சீஸ் உண்டு உரப்பான பாஸ்தா இல்லை நல்ல ஜூஸியாக இருக்கு அண்ட் வந்து சீஸியாக இருக்கு ஆனால் கொஞ்சம் பெப்பர் போட்டமாக இருக்கு அப்படி இல்லை நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க அந்த பெப்பர் வந்து ஓவராக வந்து எங்களுக்கு அடிக்கிற மாதிரி இல்லை பிகாஸ் வந்து நிறைய சீஸ் எல்லாம் போட்டிருக்கதால ஆனால் குவான்டிட்டிக்கு செம வேர்த்திட் ரொம்ப நல்லாயிருக்கு எஸ் இதான் நான் சொன்னது அந்த அவகாடோ ஸோ அவகாடோ வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க அண்ட் மேலே வந்து மயோனிஸ் சோஸ் போட்டிருக்காங்க ரெட் கலரில் மேபி இது வந்து தௌசண்ட் ஐலண்ட் சோஸ் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஸோ ட்ரை பண்ணிடுவோமா யா அந்த டொமேட்டோ அண்ட் மயோனிஸ் சேர்ந்த மாதிரியான ஒரு சோஸ் நீங்க தான் அதை ட்ரை பண்ணணும் இல்லையா வெரி வெரி சேட் நியூஸ் நாங்கள் வந்து ப்ரோன் பர்கர் அண்ட் வந்து பஸ்தா ஆர்டர் பண்ணாங்க ப்ரோன் பஸ்தாவை முடிச்சுட்டு ப்ரோன் பர்கர் செய்யும்போது நாங்கள் வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டோம் ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணி தனியிருந்து காய்ச்சிட்டு இருந்திருக்கோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு ஸோ இப்போ திருப்பி ஒரு ப்ரோன் பர்கர் வந்து ஆர்டர் எக்ஸ்ட்ரா ஒரு 2500 கிட்ட எவ்வளோ ப்ரைஸ் 1900 சொச்சம் ஸோ கிட்டத்தட்ட வெட் டாக்ஸோட சேர்க்க 2500 எங்களுக்கு நட்டம் வாட் டு டு ஸோ திருப்பி ஒரு ப்ரோன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ திருப்பி ப்ரோன் பர்கர் வந்தாப்புல திருப்பி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம்
உங்களோட ரெண்டாவது ப்ரோன் பர்கர் வருது. Thank you. உங்களுக்கு வந்து ப்ரோன் பர்கர் வேணும்னு சொன்னா முதல்ல சொல்லுங்க, நான் வாங்கித்தரேன். அதுக்கு கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வேணும்னு பண்ணல, பட் என்னோட மிஸ்டேக்ல தான் அந்த கேமரா வந்து நான் ஆன் பண்ணா விட்டுட்டேன். ஸோ இந்த பர்கரை முதலே நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம், பட் திருப்பியும் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். சிப்ஸு வந்து அல்டிமேட்டாக இருக்கு. இப்போ இது வேளா தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் வேளாக்கே கொடுத்துட்றேன் நாங்கள். ஸோ இதுதான் சாப்பாடு, முதலே காட்டியாச்சு. ஸோ கௌஷின மிஸ்டேக்லேயும் ஒரு நல்ல விஷயமா நாங்கள் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ப்ரோன்ஸ் வந்து ஃப்ரைஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க. எனக்கு வந்து இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அவகாடோ வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் ப்ரோன் பர்கர்னு சொன்னால் வந்து ப்ரோன்ஸை வந்து மேஷ் பண்ணி ஒரு பிளட்டர் என்ன சொல்றது கட்டி மாதிரி இருக்குமென்னு நினச்சேன். பட் வந்து ப்ரோன்ஸை வந்து ஃப்ரை பண்ணி பெட்டர்ட் ப்ரோன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் மீடியம் சைஸ் ப்ரோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ் ப்ரோன்ஸை தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன், சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிடவா? எஸ் ஆனாலும் நீங்கள் அப்போ சாப்பிட்டு சொல்றது தான் அந்த கிக் கொடுக்கும். எஸ் 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 வேறு லெவல். எனக்கு வந்து உண்மையாக வந்து அவக்காடோ வந்து நல்லா பிடிக்கும். நானும் கௌஷியம் வந்து வீட்டை வந்து அவக்காடோ எடுத்து அங்கர்மா போட்டு சீனியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி குடிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்து நாங்கள் ரெண்டு அவக்காடோ மாதிரி வந்துட்டோம். எஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் அவக்காடோ மாதிரியே இருக்கீங்க. ஸோ இதான் நாங்கள் ஓட பண்ண டெசர்ட். கேக் மாதிரி இருக்குல்ல, என்ன பேர் இருக்கு? டபுளோவா. ஓகே, நாங்கள் வந்து சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியாமல் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து எங்களோட குடும்ப கதை சோக கதை எல்லாமே அந்த டேக்கில் ஃபுல்லாகவே காய்ச்சி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ திருப்பி வந்து அதே கதையை எங்களால் கதைக்க முடியும். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, இவர் வேறு வந்துட்டார், இவரையும் காட்டிடுவோம். ஸோ இவர் தான் வந்து பெவலுவான்னு சொல்லி கீழே வந்து சிரப் எல்லாம் போட்டிருக்காங்க. எஸ் இது வந்து பேஷன் சிரப். அண்ட் வந்து இது இது சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாம். இங்கே அதையே ஆர்டர் பண்ணிட்டோம். இதை விட ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்லேருந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வந்து இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? எஸ். ஓ, இது என்ன டைப் பண்ணே கண்டுபிடிக்க முடியலையே. உள்ளுக்கு வந்து கிசஸ் மாதிரி இருக்கு, இல்லைங்களா? அப்படியா? ரஃபா இருக்கு, சாஃப்ட் இல்லை, செம சாஃப்டா கிசஸ் மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணுவோம். நல்லா செஞ்சிருக்காங்க. அண்ட் டேஸ்டும் அட்டகாசமா இருக்கு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒன்று கொடுமை வந்து ஆடிக்கொண்டிருந்துச்சான். உண்மையா அது கரெக்டானது இல்லை, நான் என்னோட ஃபார்ம்ல சொல்றேன். நாங்க கதையோ கதையோன்னு கதைச்சு ரிவ்யூலாம் பண்ணிட்டு ஹாப்பியாக ஓகே முடிஞ்சுன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டு கேமராவை பார்த்தா ரெக்கார்டாகவே இல்லை. விடுவோமா நாங்கள்? மறுபடியும் ஒன்று ஆர்டர் பண்ணி மறுபடியும் சாப்பிட்டோம். அப்படி கஷ்டம். நான் வந்து இந்த மோதிர கதையெல்லாம் சொல்லி ஐயோ கடவுளே. எஸ், இந்த மோதிரம் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த சின்ன விரலில் வந்து மோதிரம் போடணும்னு. ஸோ அதனால வந்து டயனா மோதிரம் வந்து செஞ்செடுத்தேன். இது வந்து டயனா வந்து அவட வெட்டிங்குக்கு போட்ட டயனாவோட ஃபேமஸான மோதிரம். ஸோ இதை நான் செஞ்செடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட என்னோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வருஷமாக வந்து இதை காணையில் ரொம்ப நாளாக வந்து நான் தேடி தேடி பார்த்தேன், காணாமல் போயிருந்துச்சு. பின் அன்றைக்கு வந்து என்னோடய பழைய சட்டி முட்டி சாமானெல்லாம் தேடும்போது இது வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏண்டா வந்து துளைஞ்சிட்டு சரி முடிஞ்சு அப்படின்னு தான் யோசித்தேன். பிகாஸ் இந்த சைஸில் திருப்பி போயிட்டு ஒரு மோதிரம் செஞ்செடுக்கணும், அல்லது இமிட்டேஷன் மோதிரத்தில் கூட இந்த மாதிரி சைஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து செஞ்செடுக்கணும்னு சொல்லியே நான் வந்து ரொம்ப சேடாக இருந்தேன். இப்போ இது வந்து கிடைச்சிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து துளைஞ்சு போன ஒரு திங் வந்து கிடைச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மோதிரம், அதாவது டயனா ஸ்டைல் மோதிரம், இல்லாட்டி சின்ன விரலில் மோதிரம் போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கேர்ள்ஸோட விஷயம், கேர்ள்ஸ் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்க. இதெல்லாம் சொன்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்பாங்க. எஸ் அது நல்லம் தானே, வாய் கொடுக்கணும். இதை வந்து முடிக்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஓகே, திருப்பி நாங்கள் ரெண்டாவது பேக் எடுத்தா கூட இதை முடிக்காம போக மாட்டோம். ஸோ ஹாப்பி தான் உங்களுக்குமே, பிகாஸ் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இடமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த என்வாயன்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடு, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கண்ட்ரி சைடில் எல்லாம் வந்து இப்படி தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். டோட்டலி டிஃப்ரெண்டாக டெக்கரேஷன் எல்லாம் பெருசாக இல்லாமல், பெரிய இன்டீரியர் இல்லாமல், கொஞ்சம் வந்து இது இன்டீரியர் இல்லாமல் சொல்லலாம். பிகாஸ் நிறைய இன்டீரியர் இருக்கு, பட் இல்லாத மாதிரியான இன்டீரியர். அதாவது மேக்கப்பில் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கே, மேக்கப் இருக்கணும் ஆனால் தெரியாத மாதிரி இருக்கணும்.
இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தான். ஓவர்சீஸ்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதை ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிட்டு ரெண்டு பேரும் வெளிக்கிட்டு போக போறோம். இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இல்ல. என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க வந்து நெவர் கிவ் அப். சோ நான் கிவ் அப் பண்ணல. ஓகே நாங்க முடிச்சிடுமா? எஸ் நாங்க முடிச்சிடலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். இதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றோம். அதை விட டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசிபியான பேர்ல தான் இருக்கு. அதையும் போய் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பை பை. See you guys.